வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? தமிழகத்தில் மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது. ஜூலை 1ஆம் தேதி சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டணம் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாக தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது. இத்தகைய வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையிலும் ஒளி தெரியுதா? தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி வீடு, வணிகம் உள்ளிட்ட அனைத்து வகை மின்சார பயன்பாட்டிற்கும் 4.83% கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. கரண்டே ஆஃப் பண்ணிடுறீங்களே. வீட்டு உபயோகத்திற்கான மின்சார கட்டணத்தை பொறுத்தவரை முதல் 400 யூனிட் வரை பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு ஒரு யூனிட்டுக்கு 4.60 ரூபாய் இருந்த கட்டணம் 4.80 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. 4.80 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. கவர்மெண்ட் கரண்ட் விஷயத்துல கண்டிப்பா இருக்கிறது ஓகே தான், ஆனா இது கொஞ்சம் ஓவரா தெரியல. கட்டுறேன் பின்னாடி வந்து கட்டுறேன்னு சொல்லு. 401 முதல் 500 யூனிட் வரையிலான மின் கட்டணம் யூனிட் 1க்கு 30 காசுகளும் உயர்த்தப்பட்டு 501 முதல் 600 யூனிட் வரையிலான வீடுகளுக்கான மின் கட்டணம் யூனிட் 1க்கு 40 காசுகளும் உயர்த்தப்பட்டுள்ளது. 601 யூனிட் முதல் 800 யூனிட் வரை பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு ஒரு யூனிட்டுக்கு நான் பார்க்கும் போது கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். மொத்தமா வரும்போது நல்லா வரும். அழுக்குமாடி குடியிருப்புகளுக்கான மின் கட்டணம் யூனிட் 1க்கு 8.15 ரூபாயில் இருந்து 8.55 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து நிறைய இதெல்லாம் அபார்ட்மெண்ட் எல்லாம் பயங்கரமா கிராமப்புற குடிசை வீடுகளுக்கான மின் கட்டணம் யூனிட் 1க்கு 9.35 ரூபாயில் இருந்து 9.80 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இப்ப நம்ம கவர்மெண்டே இருக்கீங்க, கண் இல்லாதவனுக்கு இலவச கண்ணாடி, காது ரெண்டுமே இல்லாதவனுக்கு இலவச காது மிஷின், அண்ணியத்துக்கு இலவச வாரி குளம், ரயில்வே ராணுவ வீரர் குடியிருப்புகளுக்கான மின் கட்டணம் யூனிட் 1க்கு 8.15 ரூபாயில் இருந்து 8.55 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. நாம் யாருக்கு என்ன தெரியும், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் 3வது முறையாக மின்கட்டண உயர்வு என்ற ஒரு பேரிடியை தமிழக மக்களின் தலையில் இறக்கியிருப்பதாக இபிஎஸ் கண்டித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததும் மின் கட்டணத்தை உயர்த்தி சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் வென்ற பிறகு தந்திரமாக மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ள திமுக அரசின் முடிவு வாக்களித்த மக்களுக்கு செய்கின்ற பச்சை துரோகம் என சாடியுள்ளார். மேலும் தேர்தல் அறிக்கையில் கூறியவாறு ஒவ்வொரு மாதமும் மின் கட்டணம் செலுத்தும் நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் எனவும் சீமான் வலியுறுத்தியுள்ளார். கொடுக்கற 1000 ரூபாய் அப்படியே பிடிக்கிறோம்.
என்ன பதில் சொல்ல பாருங்க? வாடகை வீட்டுல இருந்து ரொம்ப பிரச்சனை ஆகுது. ஒரு யூனிட் 6 ரூபாய்னாலும் 7 ரூபாய் ஆகுவாங்க. அது இன்னும் வாடகை இன்னும் கட்டணும், இன்னும் ரொம்ப பிரச்சனையா இருக்காது. சரிடா, எவ்வளவு ஆகுது? 50 ரூபாய். பெரிய பெற்றாங்க. ஆமா, இப்போ அவங்களாம் பயங்கரமா ஏத்திடுவாங்க. சும்மாவே ஏத்துவாங்க. பாதிப்பு ஏற்படுது. 100 யூனிட்டுக்குள்ள உங்களுக்கு காசு இல்லைங்கறது ஒரு வச்சிருக்கிறாங்க. அது இங்க எந்த வீட்லயும் 100 யூனிட்டுக்கு வேலையே கிடையாது. யாருக்குமே போய் கிடைக்காது. இலவச மின்சாரம் யாருக்குமே கிடைக்காது. முதல்ல ஜெயிக்க வைக்கிறோம், ராஜா கட்டி எல்லாத்தையும் கரண்ட் பில் கட்டணும், டிவி ரீசார்ஜ் பண்ணணும், ₹1.40 பணக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நடுத்தர மக்கள் அவங்கள விட ஏழை மக்களுக்கு வந்து இது ப்ராப்ளம் தானே. அபராதத்தை சங்கத்தில் எடுத்துக்கிட்டு சங்கமே அபராதத்தை ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன இப்போதைக்குன்னா, இந்த மின் கட்டண உயர்வுங்கிறது எல்லா உயர்வுக்கும் அடிப்படையா மாறிடும். இப்ப எல்லா பொருள்களுமே படிப்படியா வந்து விலைவாசி உயர்வுக்கு இது காரணமா இருக்குது. ஒண்ணு மனம் வசதி படைத்தவர்களுக்கு எதை வேணா வழியில கொஞ்சம் ஏத்தலாம், என்ன வேணா பண்ணலாம். நடுத்தர மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் இது கொஞ்சம் நல்லது இல்லதான். ஒரு பக்கம் மூச்சு முற்ற பணம், இன்னொரு பக்கம் 100 ரூபாய் புதிதாக மின் இணைப்பு பெறுபவர்களுக்கும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு July 1st முதல் கணக்கிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொஞ்சம் வைக்க ஆரம்பிச்சு வழி கிடையாது. இன்னைக்கு இவ்வளவு போதும், போய் பாலும் பிரெட்டும் சாப்பிட்டு போய் இருக்கு. அது மனித குலத்தோட ஒரு அற்புதமான அரிய கண்டுபிடிப்பு. தேவைக்கேத்த மாதிரி சிக்கனமா தான் இந்த மின்சாரத்தை நம்ம செலவழிக்கணும். இது பகல் தானே, இப்ப இருக்கு இந்த லைட்டு. இந்த மாதிரி நாம நினைச்சா எரிசக்தியை மிச்சப்படுத்தலாம். பாய். சூப்பர், நல்லா இருக்கு. ஏதோ சென்டிமெண்டா கேக்குறாங்க. போ போ, என்ன குத்து குத்துங்க. அப்படியா? சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனால் பயங்கர ஒரு இது, முக்கியமாக இது நிறைய பேர் பார்த்துருக்கே மாட்டாங்க. இதை வந்து அதை மீம்ஸாக போட்டு ட்ரோல் மாதிரி போட்டு சூப்பராகவே பண்ணியிருக்காரு டுடே. ஆமாம், இது வந்து வாடகை வீட்டில் இருக்கவங்க உண்மையிலே ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு தான் உண்மையான ரேட்டை விட அவங்க கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவே வாங்குவாங்க. ஆமாம், ஏற்கனவே அவங்க அப்படி தான் வாங்குவாங்க. இதில் இது வேற கூட்டிட்டாங்களா இன்னும் அதிகமாக தான் வாங்குவாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அது இதுன்னு சொல்லி ஏற்றிடுவாங்க எல்லாத்தையும். உண்மைதான், இதுல ரீசார்ஜும் அதிகமாக்கியாச்சு. இப்ப கரண்ட் பில்லா அதிகமா, இதுக்குன்னே வேலைக்கு போய். அதான் எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்றாங்களா, சோலார் பேனல் நிறைய பேர் அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு போயிருவாங்க போல இருக்கு எல்லாம். ஆனா அது அது அப்ப வாங்கிட்டா இதுதான். ஆனா என்ன, சூரியன் இல்லைன்னா அதுவும் கிடையாது. சூரியன் தான் இப்ப கொழுது. ஆமா, இப்ப கம்மியாயிருச்சு. இப்ப சூரியனே கம்மியா தானே வருது. இப்போ நிறைய மதியான டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப சூரியன் கம்மியா தான் ஆயிருது. மேகம் மேகமூட்டமா நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன ஆகுன்னு தெரியல. இதுல 1000 ரூபாய் குடுக்கறாங்களா? அந்த 1000 ரூபாய் ஒருத்தர் கரெக்டா சொன்னாரு, அதாவது இப்படி கொடுத்து அப்படி வாங்கிடு. ஆனா ஒரு லேடி சொன்னாங்க, நல்லா இருக்கு.
1000 ரூபாய் கொடுத்து அந்த 1000 ரூபாயில செலவுலாம் பண்ணி மிச்சம் அவங்க கையில இருக்குன்னு ஒரு போர்டு போட்டாங்க. திரும்பி அவங்களுக்கு வீடியோ கொடுக்கணும். தெரியுதா? நல்லா இருந்துச்சு. ஓகே, எவ்வளோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.